ஹலோ நண்பா, நம்மகிட்ட இருக்கிற பென்ட்ரைவ், எஸ்டி கார்டு, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வந்து டேட்டா நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளே அதை தெரியாமல் டெலிட் பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா ஏதாவது கரப்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வந்து அது டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெலிட் ஆகும்போது நமக்கு தேவையான முக்கியமான ஃபைலும் அதில் நிறையா இருக்கும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஃபைலை நம்மளால் எடுக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதாவது கடையை வந்து கான்டெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கடையை கான்டெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து 1000 ரூபா 1500 ரூபா எவ்வளோ ரெக்கவரி பண்ண விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக நம்மளுடைய பர்சனல் டேட்டா வந்து அதில் நிறையா இருக்குங்கிறதுனால இன்னொரு இடத்துல போய்ட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய டேட்டாவை நம்மளே ரெக்கவரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இருந்தது அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ஈஸியாக நம்மளே வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டியூட்டோரியலையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ரெக்கவரி அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இதை வச்சு தான் நம்ம வந்து ரெக்கவரி பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்டலாக டெலிட் ஆன ஃபைலை ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃபார்மேட் ஆனது, கரப்டான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து பிசி கிராஷ் ஆயிரும், அந்த மாதிரி இடத்துல அதுக்கு ஒரு பூட்டபிள் மீடியா கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம வந்து ரெக்கவரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ரெக்கவரி ஆனாலும் அது வந்து கரப்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரெக்கவர் ஆன அந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரப்டானதை சரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் என்ன மாதிரியான ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நிறைய வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாக பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட், ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, மெசேஜ், இமெயில், அர்ச்சீவ், இந்த மாதிரி பல விதமான கேட்டகரியில் இருக்கிற நிறைய ஃபார்மட்ஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வீடியோன்னு எடுத்துக்கும் போது ஸ்பெஷலாக அட்வான்ஸ் வீடியோ ரிப்பேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணால் கூட வந்து வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல் வந்து ரெக்கவர் ஆனாலும் அந்த வீடியோ வந்து ஒழுங்காக வந்து ப்ளே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ரிப்பேர் வந்து பண்ண முடியும். மல்டிபிளான ஒரு ஃபார்மட்ஸையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண முடியும். மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ரிப்பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு எஸ்டி கார்டிலேருந்து ரெக்கவரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் டிவைஸில் இருக்கிற அந்த எஸ்டி கார்டை தான் வந்து நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்கவரி வந்து ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் எவ்வளோ ஃபைல் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்த வந்து ரீட் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ நான் வந்து அந்த மெமரி கார்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் உள்ள ஃபைல் எதுவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எந்த ஃபைலும் வந்து கிடையாது. இந்த மெமரி கார்டு தான் இப்போ நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கிறோம். ரெக்கவரி ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான ஃபைல் வந்து டிடெக்ட் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஃபைல் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கவரி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை மட்டும் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். முழுசாக நீங்கள் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இடையில கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன ஃபைல் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் காட்டுற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம் தான் மே மாதம் எடுத்துகிட்டு டெலிட் பண்ண ஃபோட்டோ. ஸோ அது கூட வந்து நமக்கு வந்து காட்டுது. ஸோ எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ இல்லை வீடியோ வேணுமோ அதுக்கு நேரம் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்கவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ப்ரீவியூ கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஃபோல்டர் வைஸாக மட்டும் இல்லாமல் ஃபைல் வைஸாக கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜேபிஜே ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபைல் ஜேபிஜே ஃபைல் எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதில் வந்து இருக்கிறத நம்ம வந்து ப்ரீவியூ பார்த்தா அதை கூட வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலில் நான் வந்து ப்ரீவியூ பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து ரெக்கவர் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ரெக்கவரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் ட்ரைவ் எதுங்கிறது கேட்கும். ஸோ அது ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ட்ரைவ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபோல்டரில் அது வந்து ரெக்கவர் ஆயிரும். இப்போ நம்ம ரெக்கவர் பண்ண ஃபோட்டோ எந்த விதமான குவாலிட்டியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வேறு வேறு ஃபைல்ஸை கூட நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒருவேளை வீடியோ ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணும்போது சில நேரத்தில் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் இதில் வந்து அட்வான்ஸ்ட் வீடியோ ரெக்கவரியில் உள்ள போயிட்டு அதில் வந்து அந்த வீடியோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட வந்து இங்கே வந்து ரெக்கவரி ஆகி வந்துடும். ஸோ இதில் இருக்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து 100 MB வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு மேலே ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒருவேளை ஃப்ரீயாக ரெக்கவரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 100 MB வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்பவே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்ட விலையில் வந்து நம்ம இதை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூ வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஃபைலாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுற ஃபைல் வருதா இல்லையான்னு சொல்லி ப்ரீவியூ வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுற ஃபைல் இங்கே ப்ரீவியூவில் காட்டுது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் சில பேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைலாக இருக்கும், அதை டெலீட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலில் இருப்பாங்க, இப்போ ஸ்டூடியோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவங்களோட அவங்க அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாது, அது பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கலாம் தாராளமாக இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து இதில் வந்ததுன்னா மட்டும் அவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.